Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் கொத்து சப்பாத்தி. இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்ல, இந்த ரெசிபிக்கு தனியா ஏதோ ஒரு சைடு டிஷ்ஷுமே தேவையில்லை. சிம்பிளா ஒரு ரைத்தா இருந்தாலே போதும், சூப்பரா சாப்பிடலாம். நம்ம வீட்ல சப்பாத்தி மிந்திருச்சுனா கவலையே பட வேணாம், உடனே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் துருவுனது ஒன்று, ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்ப மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். நான் இன்னைக்கு 3 சப்பாத்தி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதனால 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ஹாஃப் குக் ஆன உடனே சப்பாத்தியை போட்டுடணும், அப்பதான் இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியில ஓட்டும். ஃபுல்லா குக் பண்ண விட்டுறாதீங்க. இப்போ முட்டை வந்து ஹாஃப் குக்ட் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்க அது வெங்காயம் வதக்கும் போதே தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எக் கொத்து சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.